அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம்பு பேர் வந்து சிகப்பு மண்ணுளி பாம்பு. இது ஆக்சுவலாக ஒரு சுத்தமாக விஷமற்ற பாம்பு, சுத்தமாக விஷமே கிடையாது. நிறைய பேர் மூட நம்பிக்கையில் இருப்பாங்க, அதாவது இந்த பாம்புடைய நீர் பட்டுச்சுன்னா குஷ்டம் வரும், இந்த பாம்புடைய பாம்பு கடிச்சதுன்னா இந்த ஸ்வெட் கிளாண்டு, நம்ம தோலில் இருக்க ஸ்வெட் கிளாண்ட் மூலமாக ரத்தம் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறையா மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பாம்பு சுத்தமாக விஷமே இல்லாத பாம்பு. அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பயமுறுத்தி வச்சுருக்கிறதுக்கு காரணம், இந்த பாம்பு யாரும் கொல்லக்கூடாது, இந்த பாம்பு அழியக்கூடாதுங்கிறதுக்காக தான். காரணம் என்னென்னா, இந்த பாம்புடைய கழிவுகள் வந்து நம்ம நிலத்தை வந்து ரொம்ப நல்ல ஒரு நல்ல சளிப்புள்ள நிலமாக மாற்றும். அதுவும் இல்லாமல் இந்த பாம்பு வந்து மண்ணுக்குள்ளேயே இருக்கிறனால மண்புழுவுக்கு சமமான பாம்பு. இந்த பாம்பு வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் வந்தது. இதை வந்து பிடிச்சி நான் எங்கள் தோட்டத்தில் எப்போயுமே எங்கள் தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டுருவேன் பாம்பு ஏதாவது பிடிச்சா. ஸோ இந்த பாம்பு அனைவரும் ஒரு பத்தாவது பாம்பாக இருக்கணும். எங்கள் தோட்டத்தில் தான் எப்போயுமே வந்து விடுவேன். எங்கள் தோட்டத்தில் வந்து இது உயிர்வேலி வச்சுருக்கோம். இந்த உயிர்வேலி வந்து இதுக்காக தான் வச்சுருக்கேன் நான். பாம்புகள் கீரி உடும்பு நரிகள்லாம் அன்றதுக்காகவே இந்த உயிர்வேலிகளை நான் அமைச்சு வச்சுருக்கோம். உயிர்வேலிக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஒரு ரோடு இருக்குது. ரோட்டை ஒட்டி வந்து கம்பிவேலி போட்டிருக்கு. கம்பிவேலி பாதுகாப்புக்காக தான், உயிர்வேலிக்கான பாதுகாப்பு. ஆனால் இந்த பாம்பை வந்து இந்த உயிர்வேலிக்குள்ளே விட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாம்பை எப்போ பார்த்தாலும் யாரும் அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. தயவுசெய்து விஷமே இல்லாத பாம்பு. இது ஈஸியாக நீங்கள் வந்து பிடிச்சி